மட்ட சுத்தம் பார்த்து வீடு கட்ட வேணும், மட்ட சுத்தம் பார்த்து வீடு கட்ட வேணும், வீடு கட்ட வேணும், மாமியாள பார்த்து பொண்ண கட்ட வேணும், மாமியாள பார்த்து பொண்ண கட்ட வேணும். நட்டு வாங்கம் போடுறாரு கண்ணால பாரு, நட்டு வாங்கம் போடுறாரு கண்ணால பாரு. இன்பம் தரும் தேனிரவு
வெட்கம் ஏனோ வாயின் பக்கம் ஏகாந்த வேளை வெட்கம் ஏனோ வாயின் பக்கம் அன்பாலே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் உடல் நான் உரம் நீ உடல் நான் அதில் உரம் நீ உறவு கொண்டோ நேர்மையார் உடல் நான் அதில் உறவு நீ என உறவு கொண்டோ நேர்மையார் கடல் நிலவாய் காட்சியிலே கலந்து நின்றோ பிரேமையார் கடல் நிலவாய் காட்சியிலே கலந்து Thank you.
இவர் பானா அவர் பானா இவங்கெல்லாம் பெரிய கோனா மைதானா இல்லை பொய்தானா இவர் பானா அவர் பானா மணிப்பரசும் ஜாக்கிரதை ஜாக்கிரதை மனிதனை மனிதன் மதித்திட வேண்டும் மாறா அன்புடனே என்னாளும் சீராய் வாழ்ந்திடணும் எல்லோரும் சேர்ந்தே வாழ்ந்திடணும் மெய்யன்பர்களே பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்த பரந்தாமன் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார் மனிதனை மனிதன் மதித்து நடக்க வேண்டும் என்ற நீதியை எடுத்து காட்டினார் எப்படியோ துவாபர யுகத்திலே குசேலர் என்ற ஒரு பக்திமான் இருந்தார் அவருக்கு குழந்தைகள் கிடையாது பர்த்து கண்ட்ரோல் இல்லாத அந்த காலத்திலே மனுஷன் வத வதனு 27 குழந்தைகளை பெற்றெடுத்துட்டார் ரெண்டே கால் லட்சம் நினைச்சா தூக்கம் வருமோ ஒரு தலைக்கு 4 இட்லின்னு கணக்கு கூட்டினாலும் 27 குழந்தைகளுக்கு என்னாச்சு நீங்களே கணக்கு கூட்டி வாருங்கோ சாம்பாரை பத்தி அப்புறம் யோசிப்போம் குழந்தைகள் பேரு அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகஜீரிகம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் அகல்ய மகம் பூரம் புத்திரமஸ்தம் சித்திரை சுவாதி விசாகமனுஷம் கேட்டை மூலம் பூராடம் புத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நீ என்ன குசேரனுக்கு கடைசி குழந்தையா அடச்சேவோ நேர சொல்ற எனக்கே இப்படி மேமூச்சு கீழ்மூச்சு வாங்குதுன்னா அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் என்ன பாடுபட்டிருப்பார் ஆனா படலே காரணம் குழந்தைங்க உள்ளார அவ்வளவு ஒத்துமை ஒத்துமைக்கு காரணம் அந்த காலத்துல அரசியல் கட்சிகள் கிடையாது அது மட்டுமல்ல அவருக்கு வாய்த்த மனைவி சுசீல உத்தமி பத்தினி அதிகமா சொல்லுவானே நம்ம மாதவன் சம்சாரம் தங்கம்மா இல்ல இவங்களை பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டியதில்லை ஆனா கொஞ்சோண்டு கழடு தட்டி இருக்கும் அந்தம்மா முகத்துல அதுக்கு காரணம் அவங்க மேல தப்பு இல்ல நம்பர் 27 இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த அம்மாவை சுத்தி கொண்டு சதா சர்வகாலமும் பசி பசி இப்படி அருந்துவதற்கு பால் இல்லாதபடி அம்மா பசிக்கிறே இப்படி என்று அகோரமாக கோரஸ் பாட ஆரம்பிச்சுட்டா அது மட்டுமல்ல அண்ட வீடு அடுத்த வீட்டுல இருக்கிற குழந்தைகள் சாப்பிடும் பலகாரங்களை பார்த்து விட்டு இப்ப போலீஸ்ல வளர்க்கிறாங்களே அந்த நாயை போலே மோப்பம் பிடித்த ஓர் பாலகன் தேங்காய் ஆப்பம் வேண்டும் என்று கேட்டனன் பசி ஏப்பம் விட்ட சிறு பாலகன் பயங்கி தொப்பென்று பூமியில் விழுந்தனன் அது மட்டுமா ஆடை இல்லாத ஓர் பாலகன் திங்க சிகடை வேண்டும் என்று கேட்டனன் கோடையிடு கேட்ட நாகம் போல் நாகம் போல் நெஞ்சம் குமுறி குமுறி தாயும் அழுதனள் அழுதனள் இந்த விஷயங்களை தன் கணவனிடத்தை சொல்வதற்காக நாதான் அப்படி தொட்டான் ஒரு சத்தம் கீழே குனிந்து பார்த்தார் அங்க ஒரு பாய் விழுந்து கிடக்கிறான் ஆஹா சுசீலை இது என்ன நம்பர் 28 கேட்டார் அல்ல நாதா நம்முடைய கடைசி குழந்தை பட்டினி பசியிலும் இப்படி கீழே கிடக்கிறார் என்று சொன்ன இதெல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் சும்மா இருக்கலாமா என்று கேட்டாள் பெண்ணே நான் என்ன செய்யட்டும் எங்கே போகட்டும் என்றார் போய் வருவேன் போய் வருவேன் வாரகை போய் வருவேன் சாமி போய் வருவேன் போய் வருவீர் வாரகை போய் வருவீர் அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும் ஏ
நண்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும் காலிலை மேல் பங்க ஐயன் வாழ்ந்திடும் வாரகை போய் வருவி. இந்த வார்த்தையை கேட்டவுடனே மனுஷன் துடிச்சிட்டான். என்ன இருந்தாலும் மானத்து என்ன போல சுசீலை கிருஷ்ண பரமாத்மா என்னுடைய பாரிய நண்பனாக இருந்த போதிலும் வெட்டுமானத்தை விட்டு எப்படி எடுத்துரைப்பேன் நண்பனிடம் எப்படி எடுத்துரைப்பேன் வரும்படியில்லாத வறுமையின் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பேன் உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று உப்புக்குவா பருப்புக்குவா காசில்லை என்று உப்புக்குவா பருப்புக்குவா செப்பு காசில்லை என்று உண்ணா உன்னால் முடிந்ததை பிச்சை தர வேணும் என்று எப்படி எடுத்துரைப்பே என்று சொன்னார் சுவாமி. பசி வந்தெடில் பத்தும் பறந்து போகும் சொல்லுவாங்க, அது நிஜமோ பொய்யோ? பசி வந்தெடில் பிராணன் போறது நிச்சயம். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணா பெரிய பசங்கள்லாம் சின்ன பசங்களை போட்டு முழுங்கிடுவாங்க போல இருக்குது. அதனாலே நீங்க உடனே துவாரைக்கு புறப்படுங்கன்னு சொன்னார். கவலை இல்லாதபடி தவலையில் இருந்து அவளை எடுத்து ஒருபடி போட்டு அவரிடத்திலே கொடுத்தார். அதை அவர் எடுத்துக்கொண்டு நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார் பழகாத தூரமே நடந்தார். செல்வம் தன்னை தேடி துவாரகை செல்வம் தன்னை நாடி காடு மேடு பள்ளம் என்று பாராது நில்லாது தள்ளாத வயதில் வேகமாய் நடந்தார். இப்படியாகத்தானே துவாரகாபுரியை அடைந்தார். கண்ணன் இருக்கும்படியான அரவணை அடைந்தார். கதவுகளோ திறந்து கிடந்தன. தேர்தலில் வெற்றி அடைஞ்ச எம்எல்ஏ அசம்பிளிக்குள்ளார் நுழைற மாதிரி மனுஷன் சர்வசாதாரணமா போக ஆரம்பிச்சிட்டார். கண்டார்கள் காவலர்கள், கொண்டார்கள் கோபம். நில்லையா சொல்லையா நில்லையா நீ யார் என்ற விவரத்தை சொல்லையா. பல்லார்கள் எல்லாரும் வணங்கிடும் வாசலில் கல்லாத மனுஷன் போல் சொல்லாமல் செல்கின்ற இல்லையா கொஞ்சம் தள்ளையா பெரிய தொல்லையா. இப்படியாக மிரட்டினார்கள். ஏ பரமாத்மா, உன்னை பார்ப்பதற்காக படாத பாடுபட்டு ஓடி வந்த என்னிடத்தில் இவர்கள் கணார் போனார் என்று பாடுகிறார்களே. இவர்களை பார்த்தாலும் சம்திங் வாங்குறாள் அவன் தெரியே. நான் என்ன செய்வேன், எங்கு போவேன், ஏ கிருஷ்ணா பரமாத்மா கோவிந்தா என்று கதறினார். இந்த கதலை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா ஓட ஒடி வந்தார். நெஞ்சார தழுவி கொண்டார். இத்தனை நாளைக்கு பிறகு என்னை அன்போடு பார்க்க வந்திருக்கிறீர்களே, அண்ணி எனக்காக என்ன கொடுத்து அனுப்பினார்கள் என்று கேட்டார். பக்தி பரவசத்திலே எஞ்சான் உடம்பையும் ஒரு ஜானாக ஒடுக்கிக் கொண்டு தான் கொண்டு வந்த அவள் முடிச்சை அவர் முன்பதாக ஐயோ எடுத்தார் பிரித்தார் சிரித்தார் புசித்தார் ஒரு பிடி அவளை புசித்தார். அன்போடு தருதல் விஷமாகினும் அது அமுதமாகும் என புசித்தார். தன் அன்பன் படுகின்ற துன்பம் நீங்கி பேரின்ப வாழ்வு பெற புசித்தார். மறுபடி ஒரு பிடி எடுத்தார் தடுத்தாள். யார் ருக்மணி? ஏன் தடுத்தாள்? அந்த ஏழை கொடுக்கிற அவளை சாப்பிட்டா காலரா வந்துடும் தடுத்தா? அல்லல், அன்போடு ஒருத்தர் காப்பி கொடுத்தால் அவங்களுக்கு திருப்பி ஓவல் கொடுக்கணும். கொடுப்போமோ? இந்த காலத்துல விஷம் கொடுக்காம இருந்தா போறாதா? தன் அன்பனை பார்த்த ஆனந்தத்திலே வந்த வேலையை மறந்துட்டு குசேலர் போயிட்டார். இங்கே கண்ணன் சிரித்தார், அங்கே கனகலட்சுமி சிரித்தாள். உடனே மண்புடுசையெல்லாம் மாளிகை ஆகிவிட்டது. எல்லாம் அஸ்திவாரம் போட்ட கட்டணம். காரணம் கான்ட்ராக்ட்ல விடல. மிஸ்டர் மாதவன் தப்பா நினைச்சுக்கப்படாது. அந்த காலத்துல இருந்த கிருஷ்ணனை போல இந்த காலத்துல உதவி செய்யறவங்க யாராவது இருந்தாங்களா? இருந்தா. தன் உழைப்பினால வந்த செல்வங்களை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்கிய ஒரே ஒரு கிருஷ்ணனும் மறைந்தான். அவர் மட்டும்தானா?
குசேலர போல இருந்த மாதவனுக்கு ராமநாத பிள்ளையோட உதவினாலே இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இங்க கிரக பிரவேசம் அடி எனக்கு அதுல ஒரு சான்ஸ். ஆறாவது விண்ணப்பம், குசேலனை போல மாதவனுக்கு 27 வானம். யோசனை செய்து நிதானமா ஒண்ணு ரெண்டோட மங்களம் சுகம் மங்களம் பிச்ச ஜய, மங்களம் சுகம் மங்களம் பிச்ச ஜய, மங்களம் சுகம் மங்களம். மைனா மைனா சில்லற காட்ட வீ
சின்ன பொண்ண பார்த்து இழிப்பது என்ன என்ன உன் கண்ணத்தில் பதம் பார்த்துடுவோமே நின்னா நின்னா தைக்கிற கோணி ஊசி ஊசி உங்களை கழுத்தம் ஒன்னா நம்பர் பாசி பாசி அந்த அடிக்கிற சாமி போடு காசி காசி ஏ போட்டாமி காசி அந்த அடிக்கிற சாமி போடு காசி காசி இந்த அம்மா பொண்ணு கை ரொம்ப ராசி ராசி நீ தடக்க தாங்கு தின்ன மைனா மைனா கொஞ்சம் சில்லற காசு வீசி போடு நைனா நைனா ஏ அம்மே ஏ சாமி ஏ நைனா ஏ அம்மே ஏ அம்மே ஏ அம்மே ஏ சாமி 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 போட் சாமி காசி தாரா தாரா செய்து விடும் ஊரார் சொல்
போய் அதனை உகுத்தி விடும் உண்மை ஊரை பார்த்தும் தப்பெனவே விலக்கி விடும் காதில் ஊரார் சொல் போய் அதனை உகுத்தி விடும் உண்மை ஊரை பார்த்தும் தப்பெனவே விலக்கி விடும் மனம் மாறாத காதலர்க்குள் பகைமை மூட்டி விடும் மாறாத காதலர்க்குள் பகைமை மூட்டி விடும் மனிதனை விலங்காக்கிடும் தன்னை தானே நம்பாதது சந்தேகம் நம்பிக்கை அற்றவர்க்கே துன்பமாகும் சுத்த ஞானோதயம் குறைந்தால் தொத்துரோகம் நம்பிக்கை அற்றவர்க்கே துன்பமாகும் அது ஆணோடு பெண்ணிடமும் வரும் போகும் ஆணோடு பெண்ணிடமும் வரும் போகும் அதற்கு ஔஷதம் ஒன்றேதான் நல் விவேகம் ஔஷதம் ஒன்றேதான் நல் விவேகம் தானே தன்னை தானே தன்னை தானே நம்பாதது சந்தேகம் பொல்லாதது
வந்து பொல்லா.